நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக பாமக இடையே கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த நடிகரும் பாமகவின் மாநில துணைத் தலைவருமான ரஞ்சித் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக நேற்று அறிவித்தார். இந்நிலையில் புதுச்சேரியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை நேரில் சந்தித்த ரஞ்சித் அக்கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இளைஞர்கள் விரும்பும் மிகச்சிறந்த தலைவருடன் தான் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். ஒரு நல்ல தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்து நான் ஒரு கட்சியிலிருந்து விலகி ஒரு நல்ல தலைமையை எதிர்பார்த்து மதிப்பிற்குரிய மக்கள் செல்வர் டிடிவி சார் அவர்களை சந்தித்து என்ன அப்படின்னா எல்லாரும் கட்சியில் ஆரம்பிக்கும் போது ஒரு அரசியல் கடை மாதிரி நான் நல்ல கொள்கை நல்ல திட்டம் மதுவுக்கு எதிரான போராட்டம் அப்புறம் ஒரு கல்வி மருத்துவம் விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக ஒரு ஹோட்டல் கடை மெனு மாதிரி ஒரு கார்டு வச்சுக்கிட்டு திரும்ப பேசுகிறது வழக்கம். ஆனால் யாருக்கும் ஆளுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஸோ எல்லாருமே ஒரு அந்த மாதிரியான இருக்கிறதுல நான் நல்ல ஒரு தலைமை தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. ஏன்னா இன்றைய இளைஞர்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைமையில் சேரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த இளைஞர்கள் விரும்பக்கூடிய தலைவர் வந்து எனக்கு தெரிஞ்ச உண்மையான தலைவர் வந்து யார் தான். என் 38 தொகுதியில் நாங்கள் போட்டி போடுவோம். அம்மா மக்கள் முன்னேற்ற ஒரு தொகுதி ஏற்கனவே ஒரு கட்சி கொடுக்க இன்னொரு சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா நமக்கு தொகுதி வேணால் நிலைப்பாட்டே இருக்கீங்களா என்ன நிலைப்பாடாக இருக்கிறீங்க? நான் இந்த மாதிரி எல்லாரும் எல்லாருடையும் சமரசம் பண்ணிக்கிட்டு அம்மாவே அவங்களுக்கு மண்டபம் கட்டக்கூடாது. முன்னிலே சொன்னார் ஜாதி மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தலைவரை வந்து சொல்லியிருக்காரு. அது அது வந்து உண்மைங்கிறது நாங்கள் நிரூபிச்சுட்டு தான் இருக்கோம். எங்கள் கட்சியோடைய கேண்டிடேட் பாருங்க, சமுதாயத்தில் உள்ள அனைத்து பிரிவினர்களையும் மெஜாரிட்டியாக உள்ளவங்களும் மெஜாரிட்டினால் எங்களால் முடிந்த அளவு 40 தொகுதிகளிலையும் முடிந்த அளவு எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கிற அளவுக்கு தான் நாங்கள் வேட்பாளரே அறிவிப்போம். அதிமுக தலைமை கழகத்துல பிரதமர் மோடியோட படம் எடுத்துருக்கு, இதை பத்தி உங்களோட கருத்து என்னது? அதுதான் சொல்றேன், அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இப்ப அதிமுக யார் கையில இருக்கோ அதோட தலைமை டெல்லியில இருக்காரு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், அது உண்மையில வந்துக்கிட்டு அவங்க தலைமை கழகத்துல போட்டோம். அவங்களோட பொதுச்சாளர் பதவி இப்ப திரு மோடிக்கா வச்சிருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். மோடி கழகம் ஒரு தொழில் கூட வெற்றி பெற பல முறை சொல்றேன். அழகிரி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தோல்வி அடையும் அப்படின்ட்டு அழகிரி மத்திய முன்னாள் அமைச்சர் வந்து அவர் சரியா தான் சொல்லியிருக்காரு, அவரோட அனுபவத்துல சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு பலமான கூட்டணி நீங்க எல்லாம் தொலைக்காட்சிகள்ல சொல்றீங்க, ஆனா மக்கள் அதை அப்படின்லாம் ஒண்ணு பாக்கல பல. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு 10 வருஷம், 2004 இருந்து 2014 வரைக்கும் மத்தியில தமிழ்நாட்டு நலன்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டுச்சு. 1.5 லட்சம் இலங்கை வாழ் தமிழர்கள் அப்போதான் கொல்லப்பட்டாங்க. அப்போ கூட்டணி இந்த திமுக என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு மீத்தேன் திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தது அவங்க தானே, அறிமுகப்படுத்தி அவங்க. அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தபோது அதுக்கு தான் அனுமதி ஃபஸ்ட்டு கையெழுத்தே போட்டிருக்காரு. அதனால் அந்த கூட்டணி மேலே வந்து மக்களுக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. அது பயில்வான் கூட்டணியா தெரியலாம், அது ரொம்ப பலவீனமான கூட்டணி. அதுதான் மக்கள் நல கூட்டணியா இருந்து ஒருத்தர் முதல்வரை வேட்பாளரே டெபாசிட் காலி பண்ண பெருமைக்குரியவங்களாம் அங்கே இருக்காங்க. நான் சொல்றது ஏதோ அதீத நம்பிக்கையிலலாம் சொல்லலைங்க, நான் சொல்றது உண்மை. திரு ரஞ்சித் அவர்கள் வேற இயக்கத்தில் இருந்தப்ப தெரிஞ்சுக்கிட்டது தானே சொன்னாரு, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களும் தாய்மார்களும் பெரியவர்களும் மாற்றம் தேவை, அதாவது உண்மையான மாற்றம் தேவைன்னு விரும்புறாங்க. அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா வழி வந்த தொண்டர்கள் இயக்குகின்ற இயக்கம் கொடுக்குங்கிற நம்பிக்கை. அன்னைக்கே சொல்லணும், தேமுதிகவும் பாமகவும் எங்கள் இதே தெய்வம் அம்மா அவர்கள் மறவிற்கு பிறகு அவங்களுடைய படத்தை வந்து சட்டமன்றத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன கட்சிகளையோ அம்மாவுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு போகிறவங்களோட நாங்கள் எப்படி கூட்டணி அது அப்படிலாம் சமரசம் செய்துட்டு அது மாதிரி நடக்கிறத தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் விரும்பவே மாட்டாங்க. தேர்தலில் வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்கிறேன்,
ஒரு கட்சி கிடையாது. நாங்களாம் அம்மாவின் தொண்டர்கள். நாங்கள் இன்றைக்குல நீங்கள் என்றைக்குமே அன்று இன்று போடாத அளவுக்கு நாங்கள் சரியாக நடந்தோம். இல்லை, இந்த 28 வரைக்கும் கடலூர் மாவட்டம், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கட்ட டூர் பற்றி சொல்கிறேன். சொல்றீங்களா, அது எப்படி சார் கணக்கு? 40 ஒரு தொகுதி ஏற்கனவே எஸ்டிபிக்காக ஒதுக்கியிருக்கோம். இன்னொரு ஒரு 2-3 கட்சிகிட்ட பேசிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தருக்கு நாங்கள் சீட்டு தரோம்னு சொல்லியிருக்கோம். அது அவங்க ஒத்து வந்தாங்கன்னா கொடுப்போம், இல்லை 39 நானே நடுவோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.